கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிர்டி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிர்டி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரும் அவரோட ஆசீர்வாதத்தோடு. அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் மூன்று அற்புதங்கள் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லண்டனைச் சேர்ந்த ஒரு அன்பு சகோதரிக்கு. இதை நம்ம அனௌன்ஸ் பண்ண அற்புதம், சகோதரி வீடு வாங்கன்னு ஆசைப்படுறாங்க. சகோதரிக்கு எப்படி வீட்டை வாங்கி கொடுத்தார் பாபா? வீடு வாங்கி கொடுத்தது மட்டுமல்ல, அற்புதமாக வீட்டுக்கும் தேடி வந்துட்டார் பாபா. அந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். அடுத்து அமெரிக்காவைச் சேர்ந்த சகோதரி ஸ்ரீவித்யா அவர்களுக்கு, இங்கும் சகோதரி வீடு கேட்டார்கள். நல்ல பெரிய வீடாக வேணும் பாபா எங்களுக்கு, கண்டிப்பாக வாங்கி தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு வாங்கணுங்கிற பிளானும் போதே முதல்லே வந்துட்டார் பாபா வீட்டுக்கு. இதற்காக முதலிலேயே வந்தார், அங்கு தான் விஷயம் இருக்குது. அந்த அற்புதத்தையும் தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து கனடாவைச் சேர்ந்த சகோதரி சுஜி அவர்களுக்கு, சகோதரி ஒரு மீன் தொட்டி வாங்குறாங்க, அதில் மீன்களை வாங்கி விடுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார்! இந்த மூன்று அற்புதங்களையும் பிரமாதமாக தரிசனம் பண்ண போகிறோம். இந்த மூன்று அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. புதிதாக வருகின்ற சகோதர சகோதரிகளுக்காக தான் அதை நான் சொல்கிறேன். நான் அது அடுத்த ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு, நம்ம கோபுரம் டிவியின் சார்பாக, ரசிகர்களின் சார்பாக நடைபெறும் அன்னதானங்கள் பற்றிய ஒரு சிறப்பு அறிவிப்பு. 6ஆம் தேதி ஒரு அன்னதானம் கொடுத்துட்டோம். நீங்கள் எல்லோரும் என்னை மன்னிக்கணும், நான் போன எபிசோடில் அனௌன்ஸ் பண்ண விட்டுட்டேன். 6ஆம் தேதி அக்கல்கோட் மகராஜோட நினைவு தினம் இல்லைங்களா, அன்று அந்த அக்கல்கோட் மகராஜ் ஆலயத்திலேயே மாரதிபுரத்திலேயே அற்புதமாக ஒரு அன்னதானத்தை பண்ணோம். நம்ம பிரமாதமாக அன்னதானம் முடிஞ்சிருச்சு. அடுத்த அன்னதானம் 10ஆம் தேதி, அதாவது நாளை அக்ஷய திருதியை முன்னிட்டு பிரமாதமாக ஒரு அன்னதானம் கொடுக்க போகிறோம். அடுத்து வழக்கம் போல் நம்ம 15ஆம் தேதி கொடுக்கும் ஒரு சிறப்பு அன்னதானம் ஷிர்டியில் அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்கூலில், அப்புறம் திருவண்ணாமலையில் அந்த சீனியர் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸுக்கு எல்லாருக்கும் நம்ம வழங்க போகிறோம். அடுத்து 20ஆம் தேதி மகா பிரிவாவோட பிறந்த தினம், நல்லா கேட்டுக்க, டேட் ஆஃப் பர்த். அன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கோஷாலைகளை தேர்ந்தெடுத்து கோமாதாக்களுக்கு அன்னதானம் வழங்க போகிறோம் பிரமாதமாக. அடுத்து 23ஆம் தேதி மகா பிரியருடைய பிறந்த தினம், அன்று அனுஷ நட்சத்திரம், அன்று பிரமாதம் அன்னதானம் கொடுக்க போகிறோம் நம்ம. ஸோ இந்த முறை 5 நாட்கள் அன்னதானங்கள் நம்ம கொடுக்க இருக்கிறோம். இதற்கெல்லாம் ஆசீர்வாதம் புரிந்த மகா பிரியவருக்கும் சாய்நாதருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம். முதல் அற்புதம், லண்டனைச் சேர்ந்த ஒரு அன்பு சகோதரிக்கு. சகோதரி தீவிரமான பாபாவின் பக்தர், பாபாட்ட கேட்காமல் எதுவுமே செய்ய மாட்டாங்க. கணவர் மனைவி ரெண்டு பேருமே பிரமாதமான பாபாவின் பக்தர்கள். சகோதரி அங்கே ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க சகோதரி சொல்கிற விஷயம், ஆனால் இங்கே வாடகை வீடு பயங்கர வாடகைனா, நமக்கே பகீர்னு இருக்கும் மாதம் மாதம் கொடுக்கும்போது. வீடும் பார்த்திங்கன்னா குட்டியூண்டாக இருக்கும்ண்ணா, அவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னாங்க. இப்போ இவர்கள் வீட்டிற்கு மாமியார் மாமனார் வராங்க. வந்தவர்கள் சொன்ன ஒரு முதல் விஷயம், இவ்வளோ பெரிய தொகை வாடகை கொடுக்குறீங்களே, சொந்தமாக ஒரு வீடு வாங்கிட்டா என்ன? அண்ணா, இது என் மாமியாரோ மாமனாரோ நான் சொன்னதாக நினைக்கலண்ணா, பாபாவே வந்து சொன்னதாக நினைக்கிறேன். பாபா தான் எங்களுக்கு அறிவுறுத்திருக்கிறார், இந்த அற்புதமான விஷயத்தை எங்கள் காதில் போட்டிருக்கிறார் நினச்சேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாபாட்ட போயிட்டாங்க. பாபா எங்களுக்கு ஒரு அற்புதமாக ஒரு வீட்டை வாங்கி கொடுங்கள் பாபா. கணவன் மனைவி வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் வீடு வேணும்ன்ட்டு. இது நம்ம எல்லோரும் செய்கிறது தான். அது ஏங்க, நல்ல பெரிய கிச்சன், நல்ல பெரிய ஹாலு, பெரிய பெட்ரூம். சகோதரின் கனவு சிரித்தார், அம்மா நீ இதெல்லாம் கேட்குற, ஆனால் இப்போ லண்டனுக்குள்ளே பார்த்தோம்னா நம்முடைய பட்ஜெட்டுக்கு நீ சொல்கிற மாதிரி வீடு கிடைக்காது, கொஞ்சம் அவுட்டரில் போனால் தான் கிடைக்கும். ஒன்று இல்லை, நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி அடம் பிடித்து லண்டனுக்குள்ளேயே முயற்சி பண்ணுறாங்க. அப்பப்போ பாபாட்டம்னு சொல்லுவாங்க, பாபா இந்த தெருவுக்கு போனேன், இந்த வீடு பார்த்தேன், அங்கே போனேன் பார்த்தேன், எனக்கு பிடிக்கல பாபா, எனக்கு பிடிக்கல, நல்ல வீடாக பிடிச்சி கொடுங்க பாபான்னு பாபாட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சகோதரி எல்லா முயற்சியும் செய்தார்கள், ஆனால் எங்குமே சகோதரிக்கு நினச்ச மாதிரி வீடு கிடைக்கல. இப்போ நேரம் கணவர்கிட்ட வந்துட்டாங்க, எங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அவுட்டர்லேயே பார்த்துருங்க, நீங்கள் போங்க, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னாங்க. சகோதரியும் கணவரும் போய் பிரமாதமாக ஒரு லேஅவுட்டை பார்த்தாங்க. அங்கே ஒரு மாடல் ஹவுஸ் இருந்தது, அந்த மாடல் ஹவுஸ் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. சகோதரி கேட்ட மாதிரியே பெரிய கிச்சன், பெரிய ஹாலு, பெரிய பெட்ரூம், எல்லாமே பிரமாதமாக இருந்தது. இவங்க பட்ஜெட்டுக்கும் இருந்தது. சகோதரி பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க, பாபா நாங்கள் கேட்ட மாதிரிலாம் வாங்கி கொடுத்துட்டீங்க பாபா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பில்டர்கிட்ட இந்த வீட்டோட நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அங்கு தான் பாபாவின் ஆசீர்வாதம் சகோதரிக்கு பரிபூர்ணம்னு நிரூபித்தார் பாபா.
அந்த வீட்டோட எண் 9 நம்பர். சகோதரிக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. பாபா ரொம்ப தேங்க்ஸ் பாபான்னாங்க. அதன் பிறகு பாபா புரிந்த அற்புதங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடு சம்மந்தமாக எந்த விஷயம் நடந்தாலும் தர்ஸ்டேலே நடக்கும். அதன் பிறகு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு, இப்போ பாபா வீட்டுக்கு வரணும். சகோதரிக்கு அதான் ஆசை, ஒரு அற்புதமாக ஒரு மந்திர் வாங்கணும், அந்த மந்திரில் பாபா கொண்டு வந்து வைக்கணும். மந்திர்னா அந்த நல்ல டெக்கரேஷனாக ஒரு சுவாமி ரூம் அப்படின்னு நினச்சாங்க. அற்புதமாக ஒரு டெக்கரேட்டட் ஒரு சுவாமி ரூம் வாங்கிட்டாங்க. அவர் கொண்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து வீட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு அலுமினிய பொட்டி, ஒரு சின்ன பொட்டி கொண்டு வந்திருக்கார். சகோதரிக்கு அந்த பொட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, நான் ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா நான் வச்சுட்டு போகிறேன், இல்லை நான் கொண்டு போயிடுறேன் அப்படின்னாரு. இல்லை என்ன சொல்லுங்கள் நீங்கள் என்னார். அந்த பாக்ஸை பிரித்தார். அப்படி பாபாவை வெளில எடுக்கிறாரு. சகோதரின் கண்கள் கண்ணீர். ஏன்னா சகோதரி ஆசைப்பட்டதே அதானே, பாபா வரணும்னு ஆசைப்பட்டாங்க இல்லையா. அப்புறம் சகோதரி ஒரு இரண்டு விஷயங்கள் நம்மள்கிட்ட தெளிவாக சொன்னாங்க. ஆனால் நான் இப்போ நினச்ச மாதிரி பாபா வந்துட்டார்னா, அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டோம் நாங்கள், அப்படி முன்ன பின்ன பேசி வாங்கிட்டோம் நாங்கள், ஒரு இஎம்ஐ போட்டு வாங்கிட்டோம் நாங்கள், எல்லாமே ஓகே. ஆனால் இந்த வீடு ஆரம்பிக்கும் போது எங்களுடைய சேவிங்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜீரோண்ணா. ஆனால் பாபாவின் ஆசீர்வாதம், எங்கிருந்து தான் பணம் வந்ததுன்னு தெரிலனா, அழகாக வந்து 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 சேர்ந்து நாங்கள் கேட்ட லோன் கிடைத்து எல்லாம் கிடைத்து வந்துட்டார்னா, இது எல்லாத்துக்கும் ஒத்தாய்ப்பு வைத்தா மாதிரி நான் ஆசைப்பட்டது. பாபா இப்படி கரங்களை வைத்து கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், வந்த பாபா அதே தான் பிரமாதமாக வந்து அப்படி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அற்புதமாக வந்துட்டார்னா, அவரையும் நான் இப்போ மந்திரக்குள்ளே வச்சுட்டேன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்லுங்கன்னா, பாபாவிடம் பக்தியுடன் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பாபா பதில் சொல்வார், நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அற்புதமாக பதில் சொல்வார். நான் வீடு வேணும்னு ஆசை தான் பட்டேன், அவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார், பிரமாதமாக எனக்கு கொடுத்தார் நான் வீட்டைன்னாங்க. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். பாபாவிடம் பக்தியோடும் ஸ்ரத்தையோடும் நம்ம கோரிக்கையை வைக்கும்போது, அந்த கோரிக்கை நியாயமானதாக இருக்கும்போது பாபா அற்புத மழையை பொழிவார் அப்படின்றதுக்கு இந்த அற்புதம் ஒரு மிகப்பெரிய உதாரணம். சகோதரி பிரமாதமாக நம்மள்கிட்ட சொன்னாங்க இந்த விஷயத்தை. அதே மாதிரி பாருங்கள், கனடாவை சேர்ந்த சகோதரி சுஜி அவர்கள். சகோதரி ஒரு மீன் தொட்டி வாங்குறாங்க. குழந்தைங்க ரொம்ப கேட்குறாங்க, அம்மா எனக்கு ஒரு மீன் தொட்டி வாங்கி கொடுங்கம்மா, நம்ம வீட்டில் மீன் வளர்க்கலாமான்னு. ஓகே, மீன் தொட்டி வாங்கியாச்சு, போய் கலர் கலராக மீன் வாங்கிட்டு வந்தாச்சு, தண்ணியை பிடிச்சி ஊற்றுனாங்க, இந்த மீன்லாம் போட்டுட்டாங்க. இப்போ பசங்க சொன்னாங்க, அம்மா மீனுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும், எங்களுக்கு ஒரு கடை தெரியும் வாங்க, அங்கே போய் வாங்குவோம் நம்ம. இப்போ நேராக அந்த கடைக்கு போனாங்க. இப்போது அந்த கடைக்கு போய் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க, மீன் வாங்கிட்டோம், நம்ம வீட்டில் தண்ணி பிடிச்சி ஊற்றிட்டோம், எல்லாம் சொன்னோன்னே அந்த கடைக்காரர் சொன்ன விஷயம் சகோதரிக்கு பகீர் இருந்தது. அம்மா அப்படிலாம் தண்ணி ஊற்றக்கூடாது, அப்படி ஊற்றுனீங்கன்னா மீன் எல்லாம் செத்துரும் அப்படின்ட்டார். சகோதரிக்கு கண்களில் கண்ணீர் வந்துருச்சு. என்னடா, நம்மளால் இவ்வளோ ஜீவன்கள் போயிடுமா பாபா, நான் தப்பு பண்ணிட்டேன் பாபா, அந்த மீன் எல்லாத்தையும் காப்பாற்றுங்க பாபா. ஷீரடிபுர வாசனம் தான் சொன்னேண்ணா நான், ஷீரடிபுர வாசனம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். பாபா அந்த மீன்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அந்த கடைக்காரர் பயமுறுத்துகிற மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது, உங்களால் முடியும், நீங்கள் அந்த மீன்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா பொருளையும் வாங்கிட்டு எப்படிலாம் தண்ணி ஊற்றணும்னு கேட்டுக்கிட்டு வேறு வீட்டுக்கு வந்தேன்னா, அவர் சொன்னார் தண்ணி ஊற்றி எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கேட்டார். நான் டயத்தை சொன்னேன், இன்னொரு 1 ஹவர் வேணால் உயிரோடு இருக்குங்க, அப்புறம் போயிடுங்கன்ட்டார். ஆனால் நான் வீடு வருவதற்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் வந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், ஜம்முன்னு மீன்கள் துள்ளி குவித்து ஓடிக்கிட்டு இருக்கு அழகாக ஜம்முன்னு. இது இதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரி பாபாயிடம் வைத்த கோரிக்கை பிரமாதமாக கேட்டாங்க இல்லையா, அந்த உயிர்களை காப்பாற்றுங்கள் பாபா, உங்களால் தான் முடியும். பாபாவை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிர்களும் ஒன்று தான், இந்த உயிர் அந்த உயிர் பெரிய உயிர் சின்ன உயிர் அதெல்லாம் கிடையாது, எல்லாம் அவருக்கு ஒன்று தான். எப்படி பிரமாதமாக காப்பாற்றினார் இல்லைங்களா, அதன் பிறகு சகோதரி ப்ரொசீஜர் படி எல்லாம் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் நம்பிக்கையோடு செய்கின்ற பிரார்த்தனைகளுக்கு பாபா பதில் சொல்வாருங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். அற்புத மழையில் நனைய வைத்தார் சகோதரியை. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா இல்லைன்னா எவ்வளோ பெரிய குற்ற உணர்ச்சி ஆகிருக்கும் இல்லைங்களா, ஐயோ இப்படிலாம் ஆயிடுச்சேன்னு சொல்லி சகோதரி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. அண்ணா இது நீங்கள் சொல்லுங்கண்ணா, பக்தியோடு வைக்கப்படும் கோரிக்கைகளுக்கு பாபா பதில் கொடுப்பார் அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம்னாங்க. உண்மை சத்தியம், சகோதரி சொல்கிறது 100% உண்மை. அந்த முதல் சகோதரி பக்தியோடு கேட்டார்கள் எனக்கு வீடு வேணும்னு, பிரமாதமாக கொடுத்தார்.
அடுத்து இப்போ நம்ம துனி பூஜை தரிசனம் பண்ண போகிறோம். துனி பூஜைக்கு பிறகு ஒரு பிரமாதமான அற்புதம் இருக்குது. இந்த சகோதரிக்கும் வீடு கொடுத்தார் பாபா, நல்ல பிரமாதமான பெரிய வீடு கொடுத்தார். ஆனால் அந்த சகோதரி வீடு முடிஞ்சப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வந்தார். இந்த சகோதரிக்கு முதல்ல வந்துட்டார். எதற்காக முதல்ல வந்தார்? அதுதான் அங்கே பிரமாதமான அற்புதம். வாங்க இப்போ துணி பூஜையை தரிசனம் செய்வோம். கோபுரம் டிவி இதி சாயி சர்வபக்த மகாஜனனாம் சர்வேணாம் சக குடும்பானாம் க்ஷேம தைத்திய வித்திய விதய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யாணாம் அபிவர்தயர்த்தம் அரோக திரகாத்ரகாஷ்டியர்த்தம் தன தானிய செக்ஷன் தான சக சோபாண்டிகாணித்தியர்த்தம் தேக ஆரோக்கியதா மன சந்தோஷ சாயிநாத பரிபூரண அனுகிரக பிரசாத பல சித்தியர்த்தம் ஞான சாயிநாத குருவே நமோ நமக பாதாரவிந்தஜோ சதா நாமத்ய கிரீஷ்யமஹ அகிலஜீவசலாஜனமகாவும் அகிலாண்டஸ்புருபீபிண்டேபிண்டேபிரஜிதாஜனமகாவும் அன்னதான சதா நிட்டாதனமகாவும் கர்மத்வம்சனே நமஹாவும் கர்ம கர்ம விஜாரநாதனமஹாவும் கர்மபீஜம் ஷியாம் கர்த்தரே நமஹாவும் கர்ம நிர்மூலஜாமாதனமஹாவும் கர்ம வியாதி விபோகினே நமஹா கமலீபகார பிரத்யக்ஷ தெய்வதாதனமஹாவும் கல்யுத்த போஞ்சனாய நமஹாவும் கல்யாணந்தாமணி நமகாவும் கல்யாண குணபூஷணாதனமஹா கஷ்டநாசகர ஔஷதாதனமஹா ஜோதிட சாஸ்திர ரகசியாதனமஹா குருவே நமஹா குக்யாய நமஹா குருபாத பாரணாதனமஹா குருசந்தோஷ வர்த்தராத நம குருப்பிரேம சமலாப்த குருபுன் சுரபதே நம புத்தியாய நம புதவந்தாய நம சத்சந்தான வரப்பிரதாத் நமக சத்யநாராயணாய நம சத்பிரதாத் நமக குருவே நம குக்யாய நம குருபாத பாரணாத நம தேவதேவாத நம மகாதேவாத நமகாவும் மகதூர் தேவாத நமக திரிமூர்த்த சுரபாத நம ஞானஸ்வரூபாய நமஹாவும் ஞான குருவே நமஹாவும் நம குணாதிதாய நம குணாத்மனே நம குணதோஷ புத்தியாய நம குப்தாய நம குகாயிதாய நம குருவே நம குருபஜாய நம குக்யாய நம குருபாலவாரணாத நம குருசந்தோஷ வர்த்தனா சாயிநாத மகா குருவே நமோ நம அநேக கோடி பிரார்த்தனாந்தலிம் சமர்ப்பஜாமி ஓம் த்ரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் குருபாருக்கு பிவந்தனா மிருத்யோர் முக்ஷீய மாமிருதாது தனம் தானியம் வசும் பகுபுத்திரலாபம் சதசம்மஸ்தரம் தீர்க்கமாஜுகு சர்வசாயி பக்த மகாஜனானா மிருத்யோர் பாலய பாலய ரோஹான் மோதய மோதய ஆயுள் வர்தய வர்தய தீர்காயுஷ்மந்தம் குரு குரோ ஜகஜம்போ குருவாருக்கு விவந்தனா மிருத்யோர் முக்ஷீய மாமிருதாது ஸ்வேஸ்வராஜ மகாதேவாஜ த்ரயம்பகாஜ த்ரிபுராந்தகாஜ த்ரிகாலாக்னி காலாஜ காலாக்னி ருத்ராஜ நீலகண்டாஜ மிருத்யுஞ்ஜதாஜ சர்வேஸ்வராஜ சதாசிவாஜ ஸ்ரீமன் மகாதேவாஜ நமஹ ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதிம் பிரம்மனோதிபதி பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம் சிரடிவாசாஜ வித்மஹே சச்சிதானந்தாஜ தீமஹே தன்னோ சாயி பிரஜோதயாது ஓம் ஸ்ரீ அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக் ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்மா சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மகராஜ் கீ ஜெய். அனைவருக்கும் ஞான சாயி பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணம். அற்புதமான துனி பூஜையின் தரிசனம் நம்ம பார்த்தோம். ஞான சாயி பாபாவின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடச்சிருக்கோம். நமக்கு இந்த அற்புதமான துணி பூஜைக்காக குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இப்போ நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம். இந்த அற்புதம் பிரமாதமான அற்புதம். சகோதரி பாபாவின் தீவிரமான பக்தர், அமெரிக்காவில் இருக்காங்க, ஸ்ரீவித்யான்னு பேர். சகோதரி பாபாவிடம் கேட்டது எங்களுக்கு ஒரு வீடு வேண்டும், நல்ல பெரிய வீடை வேண்டும். இப்போ ஒரு வீட்டில் தான் இருக்கோம் நாங்கள், ஆனால் இதை விட பெரிய வீடு வேணும், நல்ல பிரமாதமாக இருக்கணும் அந்த வீடு, நீங்கள் தான் பார்த்து முடிச்சு கொடுக்கணும் பாபா அப்படின்னாங்க. அடுத்து கணவன் மனைவியும் பேசிக்கிட்ட ஒரு விஷயம், நம்ம வீட்டுக்கு புதிதாக ஒரு பாபா வாங்கணும்.
அப்படின்னு சொல்லிட்டு உடனே நெட்டில் சர்ச் பண்ணுறாங்க. அங்கே இங்கே இங்கெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க, இந்தியாலாம் ட்ரை பண்ணுறாங்க. பார்த்தா ஃப்ரைட்டே ஹெவியாக இருக்குது, இங்கேருந்து வர்றத காசே பயங்கரமாக இருக்குது. அப்போ வேண்டாம்ப்பா, வேணாம்ப்பா, வேண்டாம் வேண்டாம், யாராவது வறுமை எடுத்துகிட்டு வர சொல்லலாமா, அதெல்லாம் ரிஸ்க்கு, இங்கே உடஞ்சி கிடைஞ்சி போச்சுன்னா மனசு கஷ்டமாக இருக்கும், இந்த மாதிரிலாம் எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்புறம் சகோதரியும் கணவரும் டிசைட் பண்ண ஒரு விஷயம், இங்கே யூஎஸ்லேயே ஒரு கடை இருக்குது, அந்த கடையை நம்ம விட்டுட்டோம், அந்த கடைக்கு ஃபோனை போடு அப்படின்னு அந்த கடைக்கு ஃபோன் பண்ணாங்க. சார் இந்த மாதிரி பாபா இருக்கா, நாங்கள் பாபா வாங்கன்னு ஆசைப்பட்றோம். அருமையாக இருக்குமா, நீங்கள் கேட்குற மாதிரி அதே ஒயிட் கலரில் ஜம்முன்னு ஒரு பாபா இருக்கார், நான் ஹோல் பண்ணிக்கிறேன், வந்து நீங்கள் வாங்கிட்டு போங்கன்ட்டார். சகோதரின் கணவரும் உடனே கார் எடுத்தாங்க, கிளம்பி போயிட்டாங்க. நேர போனால் இவங்க எப்படி எதிர்பார்த்தாங்களோ, இவங்க எப்படி இருக்கணும்னு நினச்சாங்களோ, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், இதே பாபா ஜம்முன்னு உட்காந்துருக்கார். அந்த பாபா யாருக்காக செய்யப்பட்ட பாபான்னு கேட்டிங்கன்னா, சகோதரி ஸ்ரீவித்யாவிற்கும் அவர் கணவருக்கும் செய்யப்பட்ட பாபா இல்லைங்களா? கரெக்டாக எப்படி கரெக்டாக பாருங்கள், ஜம்முன்னு இவங்களுக்காகவே காத்திருந்தார். அவர் அழகாக பாபாவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்து வச்சுட்டாங்க. வீட்டுக்கு வந்து வச்ச பிறகு சகோதரி வைத்த முதல் கோரிக்கை, எங்களுக்கு ஒரு அற்புதமான வீடு பார்த்து கொடுங்க பாபா, அந்த வீட்டில் நீங்கள் தான் முதல்ல உள்ளே வரணும், உங்கள் ஆசீர்வாதத்தோடு தான் அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் எல்லோரும் போனோம் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வீடு வாங்குகிற முயற்சியில் சகோதரியும் கணவரும் இறங்குகிறார்கள். வீடு வாங்குவதில் என்ன பிரச்சனை வந்தது, எதற்காக பாபா முன்னாடியே வந்தாருங்கிறதுக்கு தான் ஒரு பெரிய விடையை கொடுத்துருக்கிறார் பாபா. சகோதரி அற்புதமாக ஒரு இடம் பார்த்துட்டாங்க. அங்கெல்லாம் எப்படின்னா, இடம் தான் வாங்கணுமா, இடம் வாங்கிட்டு அவங்க ரெண்டு மூணு ஸ்டைல் சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது ஸ்டைலில் கட்டிக்கலாமா வீட்டு, அந்த மாதிரி தான் இருக்கோன்னா, போய் பார்த்தோம் ஒரு இடம் ரொம்ப அழகாக பிடிச்சிருந்தது, சரி இங்கேயே கட்டிக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த பில்டரை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, எங்கே இந்த பிளாட்டோட நம்பர் என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் பாபா அங்கே ஏற்கனவே இருக்காருங்கிறது சகோதரிக்கு விளங்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 18. இப்போ பாருங்கள், முதல் செக்மெண்ட்டில் அந்த சகோதரிக்கு 9 நம்பர் வீடு கிடச்சிது, இந்த சகோதரிக்கு 18 நம்பர் வீடு. பிரமாதமாக இந்த வீடு தான் நம்ம வீடு முடிவு பண்ணிட்டாங்க. பிரமாதமாக அட்வான்ஸ்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் ரெடி, வீடு வளர்ந்துக்கிட்டே வருது. இப்போ தான் பில்டர்கிட்டேருந்து ஒரு இடியான செய்தி சகோதரிக்கு வருது, எதற்காக பாபா முன்னாடி வந்தாருங்கிறதுக்கு நமக்கு விடை கிடைக்க போகுது. சகோதரிக்கு வந்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, பழைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் ஏறிடுச்சு, அதனால் புது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் போடுவோம், இதுதான் இஎம்ஐ, இதுதான் இதாக இதான்னு சொல்லி ஒரு செக்மெண்ட் அனுப்புகிறாங்க. சகோதரி அதை பார்த்த உடனே ரெண்டு பேரும் மிரண்டுட்டாங்க, ஏன்னா அந்த பட்ஜெட் இவங்களால் கொடுக்கவே முடியாது, ஏடா கூடமாக இருக்குது பட்ஜெட்டு. நேராக பில்டர் போய் கேட்டால் பில்டர் அதெல்லாம் முடியாதுங்க, நியூ இன்ட்ரெஸ்ட் தான், இதுதான் வேறு வழியில் நீங்கள் வாங்கி தான் ஆகணும்ன்ட்டார். இவங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல, நேராக பாபாவின் பாதங்கள் தான், பாபா இப்படி பெரிய மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிட்டோம், நீங்கள் எங்களை இதுலேருந்து வெளியில் கொண்டு வாங்க, அந்த வீடு எங்களுக்கு வேணும், நீங்கள் ஜம்முன்னு வந்து உட்காரணும் அங்கே அங்கே, இவ்வளவும் பாபாட்ட சொல்லிட்டாங்க. பாபா அற்புதமாக வழிகாட்ட ஆரம்பித்தார். சகோதரின் அலுவலகத்திலே ஒரு லீகல் செக்ஷன் இருக்கான், அந்த லீகல் ஃபோரமில் போய் இமெயில் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இந்த ப்ராப்ளமெல்லாம் இருக்குது, எங்களுக்கு யாராவது நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா, ஏன்னா லாயர்லாம் நிறைய லாயர் இருப்பாங்களாம் அதில். அந்த இமெயில் யாருடைய பார்வைக்கு போச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரியல் எஸ்டேட்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அதில் டாப் லாயர் அவருடைய கண்களுக்கு பட்டது. படம் வைத்தது பாபா டக்குன்னு அந்த இமெயிலை பார்த்தாரு, பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணிட்டார், என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன சார், இந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் சார், இந்த மாதிரி வாங்கணும், நாங்கள் இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்திங்கிறாங்க, எங்களால் முடியாது, எல்லாம் சொல்கிறாங்க, பேப்பர்ஸ் ஃபுல்லாக அனுப்புங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நான் பேப்பர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சா அவர் சொன்ன பதில் திடுக்கிடும் பதிலாக இருக்குது, அம்மா உங்கள் சைடு எந்த ஃபேவருமே இல்லையம்மா, வேறு வழியே இல்லை, நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்து வாங்கி தான் ஆகணும். நீங்கள் சகோதரி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க, சார் கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்கள் சார், நாங்கள் கொடுத்த டேட் என்ன இப்போ என்ன எல்லாம் பாருங்கள் சார் கொஞ்சம், சரி எனக்கு 2 டைம் கொடுங்க நான் வரேன், என்ன லூப் ஹோல் இருக்குன்னு பார்க்குறேன், உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணுறேன் நான் அப்படின்னாரு. சகோதரி நேராக பாபாட்ட போயிட்டாங்க, பாபா இந்த இக்கட்டிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள், எங்களுக்கு அந்த வீடு வேண்டும், நீங்கள் அங்கே வந்து உட்காரணும், உங்கள் ஆசீர்வாதத்தோடு நாங்கள் எல்லோரும் அங்கே போக வேண்டும். 2 ஆயிடுச்சு, அந்த லாயர்ட்டேருந்து ஃபோன் வருது, பிரமாதமாக ஒரு விஷயத்தை சொன்னார், அம்மா உங்கள் பில்டர் ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கார், அது உங்களுக்கு மிகப்பெரிய சாதகம், அது கவலையே படாதீங்க, உங்கள் சைடு தான் ஜெயிக்கும், நீங்கள் அந்த வீடை வாங்குறீங்க பழைய இன்ட்ரெஸ்ட்லேயே வாங்குறீங்கன்னார். நடந்தது நடத்தி காட்டினார் பாபா அத்தனையும். இப்போ புரியுதுங்களா எதற்காக பாபா முன்னாடி வந்து உட்கார்ந்தாருன்னு? போன எபிசோட்லேயே சொன்னேன், நமக்காக இருக்கின்ற பாபா நம்மிடம் வருவார், முன்னாடியே அவர் வர்றாருன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வைக்க தான் வராருன்னு சொன்னேன். அது எப்படி உணர்த்தும் விதமாக ஒரு அற்புதமான அற்புதத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறார் சகோதரி ஸ்ரீவித்யாவின் மூலமாக. சகோதரிக்கு இந்த பிரச்சனை வரப்போதுன்னு அவருக்கு தெரியும்,
அதனால்தான் அமெரிக்காலே உட்காந்துட்டார் போய், டக்குன்னு வந்து நம்ம வந்துட்டோம்னா நமக்கு சகோதரின் பிரச்சனையை சால்வ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஜம்முன்னு வீட்டுக்கு வந்தார். சகோதரின் பிரச்சனையை சால்வ் பண்ணார். இப்போ வீடு கிரகப்பிரவேசம் முடித்தாச்சு, போய் உட்காந்தாச்சு ஜம்முன்னு எல்லாரும் வித் பாபா. பாபா தான் ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு போய் பிரமாதம பூஜையெல்லாம் பண்ணி அற்புதமாக பாபாவின் ஆசீர்வாதத்தோடு எல்லாம் நடந்ததுன்னா இந்த அற்புதத்தை நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் உண்மை சத்தியம் அத்தனை பேருக்கும் சொல்லணும் இந்த விஷயத்தை. பாபா வந்தார், எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு சில சகோதரிகள் என்கிட்ட பேசுகிறீங்க. இல்லை, அது கிடையாது, அதை தெளிவாக இருங்க. அதில் பாபா வராருன்னா நமக்கு ஏதோ பிரச்சனை வரும், அது தெரிஞ்சு தான் வராரு நம்மள்கிட்ட. அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் நம்மிடம் வருகிறார். அதான் உண்மை சத்தியம். நம்முடைய பிரச்சனைகள் நம்மை விட்டு விலகுவதற்காகத்தான் பாபா நம்மிடம் வருகிறார். அதை மட்டும் தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க. பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்குங்க, நமக்கு பிரச்சனைகளே வராது. அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கின்ற விஷயம், அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்குங்க, சொல்லிகிட்டே இருக்கேன். அவரை நம்புங்கள், பொறுமையாக காத்திருங்கள். நம்பிக்கையும் பொறுமையும் நமக்கு மிகப்பெரிய வெகுமதியை பெற்றுக் கொடுக்கும். நம்முடைய பிரச்சனைகள் அத்தனையும் முடிவுக்கு வரும். அதற்கு ஒரே விஷயந்தான் வேணும், பாபாவை நம்ப வேண்டும், அவ்வளோதான். பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் செஞ்சிட்டோம்னா பாபா நமக்கு அற்புத மழையை தான் பொழிவார். அடுத்த எபிசோடு பாருங்கள். சென்னையை சேர்ந்த ஒரு சகோதரிக்கு அற்புத மழை கொட்டியிருக்கார் பாபா. அதற்கு காரணம் என்ன? சகோதரி பாபாவை நம்புனாங்க, நேராக பாபாவின் பாதம் தான். பாபா நான் உங்களை விட்டால் எனக்கு யாரையும் தெரியாது, எனக்கு நீங்கள் முடிச்சு கொடுங்க பாபா. பிரமாதப்படுத்துகிறார். எனக்கு அந்த அற்புதம் கேட்க கேட்க சிலிர்ப்பாக இருந்தது. என்னடா அது இப்படி பாபா பிரமாதப்படுத்தியிருக்காருன்னு சொல்லிட்டு. அதான் நம்ம அடுத்த எபிசோடு தரிசனம் பண்ண போகிறோம். சென்னையை சேர்ந்த ஒரு சகோதரிக்கு அற்புத மழையை பொழிந்திருக்கிறார் பாபா. இப்போல்லாம் எபிசோட் முடிக்கும்போது சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்று இந்த ஸ்லோகம் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் ஒரு குழந்தையை தெருவில் உள்ள பைரவர்கள் கடித்து விட்டார்கள். எல்லாம் நம்மளாம் பார்த்துருப்போம், பயங்கர வைரலான வீடியோ அது. இனிமேல் அது போன்ற நிகழ்வுகள் வேண்டாம் பாபா. ஏன்னா குழந்தைங்களாம் உங்களை ரொம்ப கொஞ்சுறாங்க பைரவரை. இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் பாபா நம்மை பாதுகாக்க வேண்டும். அதற்காக பாபாவோட மிகப்பெரிய கோரிக்கை. ஷீர்டிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீர்டி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.